என் பேர் நரேன், நான் சித்த மருத்துவமானவன். ஆல்ரெடி எல்லாருமே கோவிட் அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து ரொம்ப டென்ஸ்டாகவும் ரொம்ப பதட்டமாகவும் இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் எல்லாரையும் இன்னும் டென்ஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் ரெண்டு நாளாக பேசிகிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் ஃபங்கஸ், மியூக்ரோமைகோசிஸ். இப்போ தான் கோவிட் வந்துச்சு, ஒரு வேக்சினேஷன் வந்திருக்கு, ஒரு ஹோப் இருக்குது, என்ன திடீர்னு இன்னொரு டிசீஸ் வந்திருக்கு, இதை பற்றி எதுவுமே தெரியலையே, ரொம்ப பதட்டமாக இருக்குது, இது எங்களுக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய இடத்துல டவுட்ஸும் நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதையும் பார்க்க முடியுது. இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்போ இந்த டிசீஸ் எதனால் வருது, இது வந்து எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது, இதுலேருந்து எப்படி நம்மளை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறையான தகவல்கள் இந்த வீடியோலேருந்து கிடைக்கும். அதே மாதிரி இந்த நோயை பற்றியான பயமும் இந்த வீடியோ முடிகிறப்போ உங்களுக்கு போயிருக்கும்னு நான் நம்புகிறேன். சரி, இப்போ இந்த மியூக்ரோமைகோசிஸ் பிளாக் ஃபங்கஸ் அப்படின்ற ஒரு டிசீஸ் வந்து இந்த கோவிட் மாதிரி இன்றைக்கோ நேற்றோ வந்த டிசீஸ் இல்லை, இது ரொம்ப நாளாக நம்ம உலகத்தில் இருந்துகிட்ருக்க ஒரு டிசீஸ். இது யாருக்கெல்லாம் வந்துச்சு இதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்யூன் காம்ப்ரமைஸ்டு பீப்புள், அதாவது உடம்புல நோய் எதிர்ப்பாற்றல் சக்தி குறைந்த மக்களுக்கு தான் இந்த டிசீஸ் முன்னாடி வந்திருக்கு. சரி, யார் இந்த இம்யூன் காம்ப்ரமைஸ்டு பீப்புள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நோய்க்கு பர்டிகுலராக ஒரு நோய்க்கு ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கவங்க. உதாரணத்துக்கு கேன்சர், டியூபர்க்ளோசிஸ், அப்புறம் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன், அப்புறம் ஐசியூவில் ரொம்ப நாளாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறவங்க, ஸ்டீராய்டல் மெடிசன்ஸ் நிறைய எடுத்துக்கிறவங்க, அதே மாதிரி டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ். ஸோ இவங்க எல்லாத்துக்கும் தான் இந்த நோய் வந்து முன்னாடி அதிகமாக வந்துட்டு இருந்திருக்கு. இது ஆக்சுவலி ஒரு ரேர் ஃபங்கல் டிசீஸ் தான். இந்த ஃபங்கல் டிசீஸ் வந்ததுலையுமே பர்டிகுலராக இம்யூன் காம்ப்ரமைஸ் பீப்புளுக்கு தான் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி. சரி, இது எப்படி இப்போ கோவிட் டைமில் இது எப்படி கோவிடோட சேர்ந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிட்ன்ற வைரஸ் என்ன பண்ணுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இம்யூனிட்டி லெவலை கம்மி பண்ணுது. ஸோ இந்த இம்யூனிட்டி லெவல் கம்மியாகிறதுனால யாருக்கெல்லாம் இந்த இம்யூனிட்டி லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கோ, யாரெல்லாம் இந்த ஃபங்கல் ஸ்போரோட ஒரு டைரக்ட் காண்டாக்டில் போகிறாங்களோ அவங்களுக்குலாம் இந்த டிசீஸ் வருது. எல்லாருக்கும் உடனே ஒரு டவுட் வரும், சரி இந்த மாதிரி ஒரு இது வருதே, இது இன்னொருத்தருக்கு பரவாதா, அதாவது இப்போ கோவிட் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவாத மாதிரி இது பரவாதா அப்படின்னு டவுட் வரும். கண்டிப்பாக என்கிட்ட இருந்தோ உங்களுக்கோ, இல்லை உங்களுக்கு இருந்து இன்னொரு ஆளுக்கோ, இல்லை இன்னொரு ஆளுக்கு இருந்து எனக்கோ கண்டிப்பாக அது பரவாது. மேன் டு மேன் ஸ்ப்ரெட் இதில் கிடையவே கிடையாது. இது எப்படி பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்கல் ஸ்போர்ஸ் வந்து சர்ஃபேஸ்லையும் இலைகள்லையும் இந்த உட்டன் பார்க்லையும் வந்துட்டு ரொம்ப அழுகி போன காய்கறிகளையும் இந்த மாதிரி இடத்துகளில் இந்த ஃபங்கல் ஸ்போர்ஸ் வந்துட்டு காற்று மூலியமா நம்ம அதை சுவாசித்தாலோ, இல்லை நம்ம கைகளில் ஸ்கின்லேயோ இல்லை வேறு பாகங்கள்லையோ எங்கேயாவது அடிப்பட்டு ஒரு சின்ன ஒரு காயம் ஏற்பட்டாச்சுனாலோ அந்த என்ட்ரி மூலியமாக தான் இந்த ஸ்போர்ஸ் வந்து உடம்புக்குள்ளே போய் அப்படி தான் இது வந்து நமக்கு இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து வருது. சரி, இது வந்து எதனால் இந்த கோவிட் பேஷண்ட்ஸுக்கு வருது அப்படின்றத பார்த்துக்கிட்டோம். நிறைய பேர் உலகத்தில் வந்து கோவிடால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் இந்த பிளாக் ஃபங்கஸ் டிசீஸ் வந்திருக்கா, மியூக்ரோமைகோசிஸ் வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படியும் கிடையாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 8400 பேருக்கு இந்தியாவில் இந்த பிளாக் ஃபங்கஸ் டிசீஸ் வந்திருக்கு. அதில் குறிப்பாக தமிழகத்தில் 48 பேருக்கு வந்திருக்கு. இவ்வளோ பேருக்கு வந்திருக்கே, அப்போ எங்களுக்கும் நாளைக்கு வந்துடாதான்னு கேட்டிங்கன்னா, இந்த கோவிட் பேஷண்ட்ஸ்லையுமே ஒரு பர்டிகுலர் கேட்டகரிக்கு தான் இந்த டிசீஸ் வந்திருக்கு. கிட்டத்தட்ட நான் சொன்ன அந்த 8400 நம்பரில் 95%, அதாவது சிவியர் கோவிடால சிவியர், அது கோவிட்லேயே சிவியர் ஸ்டேஜுக்கு போய் அதில் அவங்களுக்கு யாருக்கெல்லாம் டயபெட்டிஸ் அன்கண்ட்ரோல்டாக இருந்திருக்கோ அவங்க எல்லாத்துக்கும் தான் இந்த டிசீஸ் வந்து வந்திருக்குது, 95%. ஸோ இப்போ இந்த யார் இதுக்கு ரொம்ப வல்னரபுளான ஒரு பர்சன்ஸ், யாருக்கு இது ரொம்ப அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிட் இன்ஃபெக்டட் ஆகி யாரெல்லாம் டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன்ஸோடு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த டிசீஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. வரும்னு கிடையாது, வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரி, இப்போ நம்ம வந்து நம்ம ரொம்ப எனக்கு கோவிட் வரவே இல்லை, நான் வந்துட்டு ஒரு நார்மல் பர்சன், எனக்கு எந்த டிசீஸும் இல்லை, ஸோ நான் இதில் எனக்கு இந்த இது வருமானு கேட்டிங்கன்னா உங்களுக்கும் வரலாம். இதுக்கு முன்னாடி அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ஸும் வந்து வந்திருக்கு, வெரி நார்மல் பர்சன்ஸுக்கும் வந்திருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸோட காண்டாக்ட் வந்துச்சுன்னா உங்கள் இம்யூனிட்டி லெவல் கம்மியாக இருந்துச்சுன்னா இது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ இந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு மட்டும்தான் வந்திருக்கா, வேறு கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு யாருக்காவது வரலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான ஒரு ரிப்போர்ட்டும் இன்றைக்கி வந்து வெளிவந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் தனிமைப்படுத்தி கொண்ட கொரோனா பேஷண்ட்ஸ், அதாவது யங்ஸ்டர்ஸ் 30-35 ஏஜில் இருக்கக்கூடிய வீட்டில் தனிமைப்படுத்திக்கிட்ட இருக்கவங்களுக்கும் இந்த பிளாக் ஃபங்கஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு ஒரு 4 பேருக்கு தமிழகத்தில். இவங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு வெரி காமன், இந்த மாஸ்க் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, இது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கிளாத் மாஸ்க் வந்த டைமில் எல்லாரும் சொன்னாங்க, அதை வந்து க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப ப்ரொலாங்டு டேஸ் அதை யூஸ் பண்ணாங்க, வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி யூஸ் பண்ணுங்கள், ஃபங்கல் டிசீஸ் வரலாம் அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நிறைய பேர் இதை பற்றி பேசியிருந்தாங்க. அதனால தான் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாஸ்க் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால அதை வாஷ் பண்ணி அதை க்ளீனாக வச்சுக்காமல் அதை சானிடைஸ் பண்ணாமல் அதை வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே வர்றதுனாலையும் அதோட ஈரத்தன்மை, ஹியூமிடிட்டி, இன்னும் நம்ம வந்து ஒரு மாஸ்க்கை போட்டு சுவாசிக்கிறப்போ ஒரு ஹியூமிட் ஏர் தான் நம்ம வந்து இன்ஹேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதனால் இந்த பிளாக் ஃபங்கஸ் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல்கள் இருக்குது. குறிப்பாக இந்த பிளாக் ஃபங்கஸ் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
உடன் பார்ட்ஸ்லேருந்தும் இலைகள்லேருந்தும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் நீங்கள் போயிட்டு வரீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இந்த வைரஸ் வந்து சாரி இந்த ஃபங்கஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படியான தகவல்கள் வந்துட்டுருக்கு. இதை பற்றியான ஆராய்ச்சிகள் இப்போ தான் போயிட்டுருக்கு. ஸோ கூட விரைவில் இது எப்படி வந்து இன்னும் வந்து ஸ்ப்ரெட் எப்படி இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வந்துடும். குறிப்பாக இந்த கோவிட் பேஷண்ட்ஸில் அதுக்கான சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்டே போட்டிருக்காங்க. நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய சிம்டம்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூக்கு ஒரு மாதிரி வந்து நமச்சலாக இருக்கிறது, மூக்கு ரொம்ப அப்படி ஒரு மாதிரி அடைஞ்சு போன மாதிரி இருக்கிறது, ஒரு பக்கம் ஃபேஸ் வந்து அப்படி ஒரு மாதிரி வீங்கி போகிறது, கண் ரொம்ப ரெட்டாக இருக்குது, வாயில் வந்து ரொம்ப கருப்பு கலரில் வந்து ஒரு ஸ்பாட் ஸ்பாட்டாக வர்றது, பல்லு விழுற மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு போகிறது, மூக்கிலேருந்து ஒரு கருப்பு கலரில் ஒரு ஃப்ளூயிடு மாதிரி டிஸ்சார்ஜ் ஆகுறது. ஸோ அதே மாதிரி ஒரு பக்கமாக ஃபேஸோட ஒரு பக்கம் வந்து உணர்ச்சி இல்லாமல் போகிறது. இந்த மாதிரி சிம்டம்ஸ் எதாவது உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர் அணுகி முறையான ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த டிசீஸ்லேருந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்போர்ஸால் வரக்கூடிய ஒரு டிசீஸ். ஒரு ஸ்போர்லேருந்து இந்த டிசீஸ் வருது, ஹியூமன் டு ஹியூமன் ஸ்ப்ரெட்டு இல்லை. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஸ்போர்ட்ஸ் இருக்க மாதிரியான ஏரியாஸில் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இலை தலைகள், இந்த அழுகி போன காய்கறிகள், அதே மாதிரி இந்த உடன் பார்க் சொல்லியிருந்தாலும் ஸோ இந்த மாதிரியான ஏரியாவிலேருந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். கார்டனிங் பண்ணுற மாதிரியான ஒரு ஹேபிட்ல இருந்தீங்கன்னா மண்ணில் வந்து அதிகமாக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து கண்டிப்பாக தவிர்த்துக்கலாம். நீங்கள் வந்து ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் டயபெட்டிஸோட லெவல் வந்து கண்ட்ரோலில் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி இந்த கோவிட்லேருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்தவங்களும் குறிப்பாக இந்த கோவிட்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுல ஸ்டீராய்ட்ஸ் மருந்து எடுத்தவங்க கண்டிப்பாக இந்த நோய்க்கு நோய்க்குள்ளாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ரொம்பவே இதுலேருந்து பாதுகாப்பாக இருக்கணும். ஸோ இந்த வீடியோலேருந்து இந்த டிசீஸ் யார் யாருக்கெல்லாம் வரும், இது எனக்கு வருமா வராதா, உங்களுக்கு வருமா வராதா, இதனால் பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கான்ற மாதிரியான எல்லா டவுட்ஸும் வந்து இதில் வந்து கிளியராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு விரும்புறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஸ்ட்ரெஸ் வந்து எவ்வளோ எவ்வளோ கம்மி பண்ணும் அப்படின்றதுக்கான ஒரு சயின்டிஃபிக் எவிடன்ஸே இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரியான ஒரு நோய்கள் ஒரு வர்றப்ப அதை பார்த்து பயந்து ஸ்ட்ரெஸ் ஆகி அதனால நம்மளோட இம்யூனிட்டி குறைஞ்சி ஒரு நோய் வரணுமா, கண்டிப்பாக வேணாம். ஸோ ஸ்ட்ரெஸ் ஃபீயாக பீஸாக ஜாலியாக இருங்க. ஸோ வீட்டிலே இருங்க. ஸோ ஸ்டே ஹோம், ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்யூ.